தமிழ்ஸ்டர்.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சின்ன பாசல் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். நடிகர் பாண்டியராஜன், பாண்டியராஜன் அவர்களோட மகன் பிருத்வி, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சார். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுல திரைப்படங்கள்ல அவர் கால் பதிக்கல, வெற்றியும் பெறல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் இதை தொடர்ந்து பிருத்வி மீண்டும் திரையுலகத்துக்கு வருவாரா, திரைப்படங்கள் நடிப்பாரா அப்படின்ற பேச்சுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இப்ப சகா அப்படின்ற திரைப்படத்துல வில்லன் கேரக்டர்ல நடிச்சு முடிச்சிருக்காராம் பிருத்வி அவர்கள். அண்ட் இந்த சகா திரைப்படம் பாத்தீங்கன்னா கோலி சோடா திரைப்படத்துல நடிச்ச முக்கியமான அந்த பசங்க தான் வந்து இந்த திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க. அதாவது சிறுவர் சீர்திருத்தம், அந்த சிறைக்கு போயிட்டு வர பசங்க வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதான் இந்த சகா திரைப்படத்தோட கதை அம்சம்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வில்லன் கேரக்டர் சூட்டபிளாக பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்ப தான் பிருத்வி நடிச்சா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் பிருத்வி அவர்கள் வில்லனாக நடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு நான் அப்புறமா சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அவரே ஓகே நான் இதை கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ அந்த கேரக்டரை ஃபுல்ஃபில்லாக முடிச்சோன்ட்டார். இதை தொடர்ந்து சகா திரைப்படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக பிருத்விக்கு கேரக்டர் ரோல், வில்லன் கேரக்டர்ஸ்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் பிருத்விக்கு அவரோட அப்பா மாதிரி தொடர்ந்து திரையுலகத்தில் கடைசி வரைக்கும் நடிக்கணும் அப்படின்றதான் பெரிய ஆசையாக தன்னை மீட் பண்ண வர டேரக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த தான் மனம் திறந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருக்கு. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தொடர்ந்து அப்டேட்டில் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டர்.com தொடர்ந்து பாருங்கள்.